அஸ்ஸலாமு அலைக்கும் அண்ட் ஹாய் எவ்ரி ஒன், ஐம் ஜுல்ஃபியா ஃப்ரம் ஜுல்ஃபியாஸ் ரெசிபிஸ். எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? வி ஆல் ஆர் டூயிங் குட். கொஞ்ச நாள் நான் வீடியோ போடல இல்லையா. ரீசன் என்ன அப்படின்னா, ஃபேமிலியோட கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணணுங்கிறதுக்காக தான். அண்ட் ஃபேமிலியோட டைம் ஸ்பெண்ட் பண்ணோம்னா எங்களோட குட்டி ஃபேமிலியோட ஒரு சின்ன அவுட்டிங், அண்ட் அந்த டே நாங்கள் என்னென்னலாம் பண்ணோம், அண்ட் அன்னைக்கு வீட்டில் வந்து ரொம்ப ஸ்பெஷலான மட்டன் ரசா ரெசிபிலாம் பண்ணியிருந்தேன், அதெல்லாம் தான் இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிறீங்க. குழந்தைய வச்சு நம்ம எங்கேயும் டே அவுட் வந்து பிளான் பண்ணுறோம் அப்படின்னா எப்போவுமே ஒரு 1 hour முன்னாடி வந்து எந்திக்கிறது நல்லது, 1 hour முன்னாடி கிளம்புறது. ஏன்னா அவங்களுக்கு தேவையான திங்ஸ் எல்லாம் ஒன்று பார்த்து எடுத்து அரேஞ்ச் பண்ணி செக் பண்ணிட்டு போகிறதுக்கே நம்ம கரெக்டாக டைம் ஆகிடும் இல்லையா. ஸோ நான் அவனுக்கு வந்து கொஞ்சம் ஸ்நாக்ஸ் எல்லாம் அவனுக்கு எங்களுக்குலாம் சேர்த்து தான் எடுத்து வச்சிருக்கேன். என்ன அப்படின்னா வந்து ஒரு ஹல்வா பேக்கெட் இருந்துச்சு, ஸோ அது ஒன்று. அதுக்கப்புறம் வந்து அவன் கிராக்கர்ஸ் நல்லா சாப்பிடுவான், நல்லா 3 crackers எடுத்துருக்கேன். அதுக்கப்புறம் வந்துட்டு இது வந்து இந்த லேடி ஃபிங்கர்ஸ்ன்னு சொல்லுவாங்கல்ல, அது இது என்கிட்ட ஃப்ரெண்ட் ஒருத்தவங்க வந்து இது கொடுத்துருந்தாங்க, ரொம்ப நல்லா இருந்துச்சு. நான் இதை ஃபர்ஸ்ட் டைம் அதை வந்து ட்ரை பண்ணி பார்த்தேன், ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அது மேபி இந்த நட்டல்லா கூட சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன், ஸோ அதே எடுத்துருக்கிறேன். அண்ட் தென் அந்த ஸ்வீட் பாக்ஸ் இருக்கு இல்லையா, அது 2 எடுத்து வச்சுருக்கிறேன், அது நேற்று எடுத்து வச்சுருந்தது அவனுக்கு. ஸோ இப்போ இந்த தீபாவளி வந்ததில் நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வந்து இதே ஸ்வீட் பாக்ஸ் தான் வந்து கொடுத்தாங்க. என்ன அப்படின்னா லூலூவில் வந்து ஆஃபரில் இருந்துச்சு அந்த ஸ்வீட் பாக்ஸ், அதனால் நிறைய பேர் எனக்கு கொடுத்தது அந்த ஷஹி பட்டிஷா சேம் அதே பேக்கெட் தான் கொடுத்தாங்க. அண்ட் அதுக்கப்புறம் வந்துட்டு ஸ்ட்ராபெரி யோகர்ட் அவனுக்கு எடுத்து வச்சுருக்கிறேன், ஆப்பிள் ஜூஸ் ஒன்று எடுத்து வச்சுருக்கிறேன். ஸோ இது எல்லாமேலாம் வந்து சாப்பிட மாட்டான், ஏதாச்சும் ஒன்று தான். அது வந்து நம்ம சாய்ஸ் வச்சுருக்கணும், இன்கேஸ் பால் குடிக்கலனா ஜூஸ் குடிப்பேன், அதுவும் குடிக்கலன்னா தயிர் கொடுப்பேன். ஸோ இந்த மாதிரி தான் வந்து அவனுக்கு ஒரு சாய்ஸ் வேணுங்கிறதுனால தான் வந்து எல்லாம் எடுத்துருக்கிறேன். அதுக்கப்புறம் வந்து அவனுக்கு பால் வந்து ரெடி பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன், ஸோ சுகர் போட்டு அவனுக்கு ஏலக்காய் அதெல்லாம் தட்டி பால் வந்து நான் காலையில் கொடுப்பேன். சில டைம் வந்துட்டு அவன் காலையில் தூக்கத்திலே வந்து குடிச்சிருவான், மற்ற நேரம் இப்போ நான் வெளில கூட்டு போகிறேன்னா வெளில போய் தான் குடிக்கணும். ஸோ இந்த டயப்பர் பேக் வந்து என்னோடது வந்து நிறைய பேர் வந்து நிறைய வீடியோஸ்லையும் கேட்குறீங்க, இன்ஸ்டாகிராம்லையும் கேட்குறீங்க. ஸோ நான் உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காட்டுறேன். நிறைய திங்ஸ் வந்து இதில் நீங்கள் வைக்கலாம், நிறைய கம்பார்ட்மெண்ட்ஸும் இதில் இருக்குது, பாட்டில் வைக்கிறதுக்காகட்டும் சரி சைடில் வைக்கிறது எல்லாம் நிறைய இருக்குது. அண்ட் இது பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டில் வந்துட்டு இந்த பால் பாட்டில் வந்து சூடாக வேணும்னா அப்படியே நம்ம வச்சுக்கிறலாம், அது தேர்மல்னு சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். அண்ட் இந்த சைடு ஜிப் வந்து என்ன அப்படின்னா வந்து எமர்ஜென்சிக்கு டக்கு நீங்கள் டயப்பர் எடுக்கணும்னா ஃபுல் பேக் ஓப்பன் பண்ணாமல் சைடில் எடுக்கலாம். அண்ட் நம்ம இன்னைக்கு வந்து பீச் போறதுனால வந்து நமக்கு நான் டவல் எடுத்திருக்கிறேன், அதுக்கப்புறமா ஒரு 4 டயப்பர் எடுத்திருக்கிறேன், வைப்ஸ் வச்சுருக்கிறேன், அதுக்கப்புறமா வேறு நான் இது டிஷ்யூ பாக்ஸ் வந்து நான் போகும்போது பாக்ஸோடயே தூக்கிட்டு போயிடுவேன். ஆக்சுவலி சின்ன சின்ன டிஷ்யூஸ் கிடைக்கும், பட் சில டைம் அவனுக்கு நிறைய டிஷ்யூ தேவைப்படும். அண்ட் ஒரு செட் ட்ரெஸ் எடுத்துருக்கிறேன், அண்ட் ஒரு ஒயிட் கிளாத் எப்போவுமே அவனுக்கு வச்சிருப்பேன், இன்கேஸ் வாமிட் பண்ணிட்டாலோ எதுக்காக தேவைப்படும் சொல்லிட்டு வச்சிருப்பேன். அண்ட் இது வந்து என்னென்னா டயப்பர் சேஞ்சிங் ஷீட், அது எங்கேயாவது டயப்பர் சேஞ்ச் பண்ணுறதுக்கு நல்லா யூஸ் ஆகும். அதுக்கப்புறம் செபாமெட்டில் க்ரீம் வந்து அவனுக்கு இதுதான் வந்து யூஸ் பண்ணிட்டுருக்கிறேன். அண்ட் பாடி லோஷன் சில டைம் நூனும் யூஸ் பண்ணுவேன், இல்லை நாங்கள் கூட நீங்கள் கூட போட்டு விட்ருவேன். அண்ட் அவனோட ஸ்நாக்ஸ் அந்த இந்த சைட்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம பாட்டில் சிப்பர்ஸ் அதெல்லாம் வைக்கிறதுக்கு வந்து நல்லா கன்வீனியண்ட்டாக இருக்கும் இந்த டயப்பர் பேக். இது வந்து ஹாஸ் அண்ட் கிண்டரில், இது ரேட் வந்து 2500 rupees. இது இது நீங்கள் வாங்கினீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து நல்ல யூஸ் ஆகும். நான் ஊரில் இருக்கும் போது அர்மானோட திங்ஸ் ஜொஹானோட திங்ஸ் ரெண்டுமே நாங்கள் இதில் தான் வச்சு எடுத்துகிட்டு போவோம். நல்ல வெயிட்டும் தாங்கும் உங்களுக்கு, இது பார்க்குறதுக்கு ரொம்ப பெருசாக அப்படியெல்லாம் தெரியாது, எவ்வளோ திங்ஸ் வச்சாலும் சின்னதாக தான் தெரியும். அண்ட் என்கிட்ட ஒரு 50 dirham மட்டும் இருந்தது, அதையும் சைடில் எடுத்து வச்சுருக்கேன். தென் வாட்டர் பாட்டில். அண்ட் இந்த சைடு வந்து இப்போ நம்ம ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணும் போது அது போடுறதுக்கு ஒரு கவர் வேணும் இல்லையா, ஸோ அதுக்காக ஒரு கவர் எடுத்துருக்கிறேன். அண்ட் டயப்பர் வந்து அவன் இந்த காலையில் வந்து நம்ம கூட்டிகிட்டு போயிட்டு அதுக்கப்புறம் தான் அவனுக்கு சேஞ்ச் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அவ்வளோதான், என்னோட டயப்பர் பேக் ரெடி ஆகிடுச்சு. அண்ட் இதை வந்து நான் ஸ்ட்ராலர் பின்னாடி இப்படி ஹேங் பண்ணிக்கிடுவேன். ஸோ மார்னிங் இப்போ டைம் வந்துட்டு எக்ஸாக்டாக எவ்வளோ, 5:58 ஆகுது. நான் செய்யறதெல்லாம் கிளம்பியாச்சு, செய்ய தொழில்ட்டு இருந்தார், அவரும் கிளம்பிட்டாரு. அண்ட் இப்போ வந்து அவனை எழுப்பணும், அவன் நல்லா தூங்கிட்டு இருக்கான். ஆக்சுவலி இப்படி எழுப்பி கூட்டிகிட்டு போனோம் அப்படின்னா வந்து நாள் ஃபுல்லாக வந்து ரொம்ப அடம் பிடிப்பான், அதனால் வந்துட்டு அவனை எழுப்பாமல் அப்படியே தூக்கி ஸ்ட்ராலரில் போட்டு கூட்டிகிட்டு போயிடலான்ற ஒரு பிளானில் தான் இருக்கிறோம். நல்லா தூக்கத்தில் இருக்கிறான், அப்படியே அவன் பப்பா மாதிரியே இருக்கான் பார்க்குறது, தூங்கிட்டு இருக்கும்போது பார்க்குறதுக்கு. அண்ட் பால் வந்து அவன் இன்னும் குடிக்கலை, எப்பவும் மிட் நைட் குடிப்பான் இல்லைனா ஏர்லி மார்னிங் குடிப்பான், குடிச்சிட்டு திரும்ப ஒரு 2 hours தூங்குவான், பட் இன்னும் வந்து எந்திக்கலை. ஸோ அவனோட பாலும் வந்து டயப்பர் பேக்கில் வந்து எடுத்து வச்சிடலாம். ஐயோ பாவம், அவனுக்கு அந்த பீச் மணல் வந்து ரொம்ப பிடிக்கும், அதில் விளையாடுறது. அது எப்போவுமே இருட்டினதுக்கு அப்புறம் தான் கூட்டு போகுது, அதான் இன்றைக்கி கொஞ்சம் டேயில் கூட்டு போனால் சன்ரைஸ்லாம் பார்ப்பானேன்னு ஒரு சின்ன டார்ச்சர். சரி போங்க, தூங்கிட்டு இருக்கு அம்மு. பாய் வர் முடிச்சிட்டா ஜோயி.
குட் மார்னிங். குட் மார்னிங். உங்க ஃபேவரட் பிளேஸ்க்கு போவோமா இன்னைக்கு? நல்லாவே விடிஞ்சிடுச்சு. நல்லா விடிஞ்சிடுச்சுனா மணி இப்போ கரெக்டாக 6-7. லைட்ஸ் எல்லாம் இன்னும் இருக்குது, பட் நல்ல டே டைம். இந்த டைம் பீச் போனால் தான் வந்து நல்லா இருக்கும். இவனுக்கு ஒரு டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும்ல, அதுக்காக தான். ஏர்லி மார்னிங். இந்த ஊர் எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு பாருங்கள். நம்ம அங்கேருந்து வீட்டிலேருந்து இங்கே வரதுக்கு வந்து வெறும் 3-4 minutes தான் ஆகும், பட் அங்கே கொஞ்சம் டார்க்காக இருந்த மாதிரி இருந்துச்சு. இங்கே வரதுக்குலாம் நல்லா விடிஞ்சிடுச்சுல்ல. ஸோ நம்ம காலையிலே கிளம்பி வந்தது வந்து நல்ல பிளான். ஸ்ட்ராலர் எடுத்துகிட்டு போக முடியாது, அதனால் இங்கேருந்து அங்கே செய்யறது தான் தூக்கிட்டு போனோம். குழந்தையும் வர்றதுக்குன்னு ஸ்ட்ராலராக வர்றோம். இங்கே ஏர்லி மார்னிங்கே வந்தோம்னு வச்சுக்கோங்களேன், குளிக்கிறதுக்கு வந்து நல்லாயிருக்கும். யாருமே வந்து இருக்க மாட்டாங்க, பட் நம்ம இங்கே குளிக்கிறது செய்யதும் ஜொஹானு வேணால் வந்து குளிப்பாங்க, பட் இன்னைக்கு குளிக்கிற ஐடியா இல்லைன்னு நினைக்கிறேன். ஏன்னா குளிக்க போயிட்டாங்கன்னா எனக்கு ஏன் வந்தோங்கிற மாதிரி ஆயிரும். ஒரே எனக்கு தான் வேலையாக இருக்கும். அவங்களுக்கு ஷார்ட்ஸ் எடுத்து கொடுக்குறது, அண்ட்ரையர் எடுத்து கொடுக்குறது, அது இதுன்னு நம்மளுக்கு பெரும் பாடாயிரும். குழந்தைய தொடக்கிறது வைக்கிறது, ஈரத்தில் போயாச்சுன்னா வந்து மணலில் விழும்போது ரொம்ப இதாகிடும். அதனால் வந்துட்டு குளிக்கலாம் வேண்டாம், ஜஸ்ட்டு இந்த மணலில் விளையாடுறதுக்கு தான் ரொம்ப ஆசைப்படுவோம். இல்லை பேர் ஃபுட்டில் என்ஜாய் பண்ணுவா, ஏதோ அழுகுனி மூஞ்சா இருக்கு. டிஸ்ட்ரக்ஷன் மோட் ஆன். அவ்வளோதான், படுத்தாச்சு, சாப்பிட்றாத மண்ணு. 6:37 எனக்கு இப்போவே ஆனால் பிரேக்ஃபாஸ்ட்டு பசிக்க ஆரம்பிச்சிருச்சு. செய்யாத போய் எதுவும் வாங்கிட்டு வாங்கன்னா போக மாட்டேக்கார். சன்ரைஸ் ஆக ஆரம்பிச்சிருச்சு. டைம் இப்போ எக்ஸாக்டாக 7:00, ஏர்லி மார்னிங் 7:00. ஸோ அந்த சைடு அந்த எமிரேட்ஸ் பேலஸ் தெரிய ஆரம்பிச்சிருச்சு இப்போ தான். இந்த சன்லைட் படமும் அந்த ரிஃப்ளெக்ஷன் வந்து அதுதான் எமிரேட்ஸ் பேலஸ். ஸோ கிளம்பியாச்சு, மணி 7:15 ஆயிடுச்சு, சன்னும் டைரெக்டாக வர ஆரம்பிச்சிருச்சா. இதுக்கு மேலே நமக்கு வந்து தாக்கு பிடிக்காது. செப்பல் ஃபுல்லாக அழுக்காக்கிட்டான், அதை மட்டும் வாஷ் பண்ணி வந்திருக்கோம். இனி அவனுக்கு ட்ரெஸ்லாம் சேஞ்ச் பண்ணணும். பிரேக்ஃபாஸ்ட் வெளியே தானே, வெளியே சாப்பிடும். வீட்டில் போயிட்டு எதுவுமே என்னால் செய்ய முடியாது. கொஞ்சம் நேரம் தூங்கணும், காலையிலே எழுந்திரிச்சதுனால தூங்கணும். தூங்கிட்டு மத்தியானம் மட்டன் இருக்கு, மட்டன் ஏதாச்சும் குக் பண்ணணும். சையத் பொறுத்த வரைக்கும் வீக்லி 5 days வந்து அவர் ஒர்க் பண்ணுவார், அண்ட் என்னோட ரொட்டீன் பொறுத்த வரைக்கும் வீக்லி 3 days வந்து நான் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ மேக்ஸிமம் டைம் வந்து எங்களுக்கு கொஞ்சம் அப்படியே பிஸியாகவே தான் போகும். ஃப்ரீயாக இருக்கிற டைமில் இவனோட அப்படி அப்படின்னே ஒரு பேக்டாகவே தான் இருக்கும். ஸோ இந்த மாதிரி எங்கேயும் லாங் டிஸ்டன்ஸாக எங்கேயும் வெளியே போகாட்டியும் இந்த மாதிரி சின்னதாக கிட்ட எங்கேயாச்சும் இப்படி வந்து போயிட்டு வரும்போது அந்த ஒரு வீக் ஃபுல்லாகவே மைண்ட் வந்து ஃபுல்லாக அப்படியே ரெஃப்ரெஷ் ஆன மாதிரி இருக்கும். ஸோ அதுக்காக தான் வந்து இப்படி எங்கேயா கிட்டையாச்சும் போயிட்டு வந்துடுவோம். இவனை லாங்காக இப்போதைக்கு போக முடியாதுங்கிறதுனால கிட்ட கிட்ட எங்கேயாவது போயிட்டு வந்துடுவோம். அண்ட் பீச்லேருந்து ரிட்டர்ன் ஆகவுமே வந்துட்டு பிரேக்ஃபாஸ்ட் மட்டும் வெளியே வந்து சாப்பிட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்கு போயிட்டு நல்ல ரெஸ்ட் எடுக்கலாங்கிற ஒரு பிளானில் தான் போனோம். அண்ட் பிரேக்ஃபாஸ்ட் வந்து சவுத் இண்டியன் தான். அவர் வந்து மினி டிஃபன் ஆர்டர் பண்ணார், அதுக்கப்புறம் நான் வந்து பூரி மசாலா ஆர்டர் பண்ணியிருந்தேன். என்னோடது வந்து லேட்டாக தான் வந்தது, அதனால் வந்துட்டு இதுலேயே வந்து ஷேர் பண்ணி சாப்பிட்டுட்டு இருந்தோம். இது முடியவும் கரெக்டாக பூரி அண்ட் கிழங்கு வந்துச்சு, அதுக்கப்புறமா அது ஃபினிஷ் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. ஸோ மார்னிங் ஃபுல்லாகவே வந்து இப்படி தான் போச்சு.
அண்ட் வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமா நல்ல ஒரு மணி நேரம் ஒன்றரை மணி நேரம் தூங்கிட்டோம். தூங்கினதுக்கு அப்புறம் தான் வந்து நான் லஞ்ச் செய்யறதுக்கு ஸ்டார்ட் பண்ணேன். முந்தின நாள் நைட் வந்து நானும் செய்தும் ஷாப்பிங் போயிருக்கிறப்ப மட்டன் வந்து ஒரு ஃபுல் ஷோல்டரே வந்து வாங்கியிருந்தோம். ஸோ ஃபுல் ஷோல்டர் அப்படிங்கும் போது இதில் வந்து 1 kg 600 grams இருந்துச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ அது அவ்வளோத்தையும் ஒரே நாள் வந்து வைக்க முடியாது இல்லை, நாங்கள் ரெண்டு பேர் மட்டும் தானே. அதனால் வந்துட்டு அது வந்து நான் மூணாக வந்து பிரிச்சுட்டேன். ஸோ பேலன்ஸை ஒரு 3 portions பிரிச்சுட்டு 2 portions வந்து நான் ஃப்ரீஸ் பண்ணிடுவேன். ஃப்ரீஸ் பண்ணியாச்சு அப்படின்னா நான் வந்து கொஞ்சம் மெதுவாகவே அதுக்கப்புறம் தேவைப்படும் போது எடுத்துக்கிறேன். இல்லை ஒரேடியாக குக் பண்ணோம் அப்படின்னா மூஞ்சில் அடித்த மாதிரியும் இருக்கும் அண்ட் ரொம்ப அன்ஹெல்த்தியாகவும் ஃபீல் ஆகும். அதுக்காக தான் இதுனா ஒரு 3-4 pieces அப்படி ஸ்டாப் பண்ணிடுவோம் இல்லையா. அண்ட் ஒரு டைம் குழம்பு வச்சோம் அப்படின்னா வந்து அன்றைக்கும் யூஸ் பண்ணுவோம், மறுநாளும் யூஸ் பண்ணுவோம். அப்படிங்கும் போது வந்து போர்ஷனிங்கும் கரெக்டாக இருக்கும் நமக்கு. அண்ட் நான் இன்றைக்கி செய்ய போகிற ரெசிபி என்ன அப்படின்னா, அதில் ஒரு மகாராஷ்டிரியன் ஸ்டைலில் மட்டன் ரசா செய்ய போகிறேன். ஸோ இது வந்து எக்ஸ்ட்ராடினரியான ஒரு மட்டன் கிரேவி. இது நம்ம ரோட்டிக்காகட்டும் சரி இல்லை கீ ரைஸ் எல்லாத்துக்குமே வந்து நல்ல சூட்டபுளாக இருக்கும். அண்ட் இதோடு சேர்ந்து நல்ல ஒரு ஆல் பர்பஸ் புலாவ் வந்து ஒன்று செய்ய போகிறேன். ஸோ இந்த புலாவ் வந்து எப்படின்னா எல்லாத்துக்குமே நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் கறி குழம்பு வச்சாலும் சரி, இல்லை வெறும் கிரில் சிக்கனோட வச்சு சாப்பிட்றீங்கனாலும் சரி, எல்லாத்துக்குமே வந்து நீங்கள் அந்த புலாவ் வந்து காம்பினேஷனாக யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மட்டன் ரசா செய்கிறதுக்கு நான் பொட்டேட்டோஸ் வந்து பீல் பண்ணி எடுத்துகிட்டு அதை கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன். இது ரொம்ப ஈஸியான ஒரு டிஷ் தான். அண்ட் நீங்கள் ப்ரெஷர் குக்கரில் பண்ணுறீங்கன்னா இன்னுமே ஈஸி. பட் நான் வந்து மட்டன் வந்து ப்ரெஷர் குக்கரில் வைக்கிறது இல்லை, மொதல் வச்சுட்டு இருந்தேன். அப்படி வைக்கும் போது வந்து மட்டன் கொஞ்சம் ஹார்ட் ஆகுதுன்னு எனக்கு ஃபீல் ஆச்சு. அதனால வந்து இப்போலாம் ஓப்பன் பாட்டில் தான் வந்து மட்டன் நான் குக் பண்ணுறேன். அப்படி குக் பண்ணும்போது மட்டன் நல்லா சாஃப்டாக இருக்குது. இன்னும் ஒரு 30 minutes டைம் எடுக்கும் அது. பட் இட்ஸ் ஓகே, 30 minutes வெயிட் பண்ணாலும் மட்டன் நல்லாயிருக்கும். ஸோ நான் 2 தக்காளி மட்டும் எடுத்து பேஸ்ட் பண்ணி எடுத்து வச்சிருக்கிறேன். அண்ட் இந்த மட்டன் ரசாக்கு வந்து உங்களுக்கு பொட்டேட்டோஸ் வேணும்னா நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை அப்படின்னா விட்டுலாம். நான் இப்போ வந்து ஜொஹான்க்கு வந்து கொடுக்குறதுனால அதில் பொட்டேட்டோஸ் போட்டோம் அப்படின்னா அடுத்த அவனுக்கு சாப்பாடு கொடுக்கும்போது எனக்கு வந்து ஈஸியாகும். ஒரு பீஸ் மட்டன் அதுக்கப்புறம் பொட்டேட்டோ ரைஸோடு சேர்த்து அவனுக்கு மிக்ஸ் பண்ணி கொடுத்துடுவேன். அண்ட் இது செய்கிறதுக்கு வந்து ஒரு குக்கிங் பாட்டில் வந்து எண்ணெய் எடுத்துருக்கிறேன். அதில் வந்து பேலீஃப், பட்டை, கிராம்பு, ஏலக்காய் இது 4 மட்டும் எடுத்துகிட்டு நல்லா இதை வந்து சாட்டே பண்ணிக்கிறலாம். இதோட ஃப்ளேவர் நல்ல எண்ணெயில் வந்து இறங்கட்டும். இப்போ இதில் வந்து ஒரு 1/2 வெங்காயம் மட்டும் நான் நல்லா ஸ்லைஸ் பண்ணி எடுத்துருக்கிறேன். ஸோ வெங்காயம் வந்துட்டு கொஞ்சம் ஓரளவு கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நம்ம இதை வந்து ஃப்ரை பண்ணிக்கிறலாம். ஸோ வெங்காயம் வந்து லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு. இதில் வந்து ஒரு 1/2 kg அளவுக்கு மட்டன் இருக்குது, போன் எல்லாமே மிக்ஸ் இருக்குது. ஃபுல் ஷோல்டர் நம்ம எடுத்தோம் அப்படின்னா எல்லா பீஸஸும் மிக்ஸடாக தானே கிடைக்கும். ஸோ அது மாதிரி ஒரு 1/2 kg அளவுக்கு எடுத்துக்கலாம். ரொம்ப பெரிய பெரிய பீஸாக எடுக்கணும், ஒரு நார்மல் சைஸ் பீஸாக நம்ம கட் பண்ணி எடுத்துருக்கலாம். இதை வந்து எண்ணெயில் அப்படி போட்டுட்டு நல்ல ஒரு 2 minutes வந்து எண்ணெயில் வந்து இந்த மட்டன் வந்து ஃப்ரை பண்ணலாம். இந்த ரெசிபியோட இம்பார்ட்டண்ட்டான ஒரு ஸ்டெப்பே இதுதான், எண்ணெயில் வந்து மட்டன் ஃப்ரை பண்ணுறது. இப்போது இதில் வந்துட்டு நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் இருக்குல்ல, அது நல்லா ஒரு 2-3 tablespoons அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துட்டு நல்லா எதையுமே வந்து எல்லாமே வந்து ஹை ஃப்ளேம்லேயே வந்து குக் பண்ணுங்கள். பட் அடிப்பிடிக்காமல் பார்த்துக்கோங்க. ஸ்டீல் பாத்திரம்னால இன்னும் கொஞ்சம் கான்ஷியஸாகவே தான் பண்ணுவேன். மசாலா பொறுத்த வரைக்கும் மஞ்சள் தூள், ஜீரகத்தூள், மிளகாய்த்தூள், மல்லித்தூள் எடுத்துருக்கிறேன். மிளகாய்த்தூள் மட்டும் 1/2 tablespoon எடுத்துருக்கேன், மற்றதெல்லாம் வந்து 1/2 teaspoon அளவுக்கு எடுத்துருக்கிறேன். ஸோ இது நல்ல எண்ணெயில் வந்து இந்த மசாலா வந்து நல்லா குக் ஆகட்டும். அண்ட் நம்ம வந்து தக்காளி வந்து பேஸ்ட் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, ஸோ அதையும் வந்து இதில் சேர்த்துக்கலாம். தக்காளி பேஸ்ட் பண்ணது எடுத்துக்கலாம், இல்லை அப்படின்னா நீங்கள் டொமேட்டோ பேஸ்ட்டை வந்து 1 tablespoon அதுவுமே எடுத்துக்கலாம். இங்கே உள்ளவங்களுக்கு டொமேட்டோ பேஸ்ட் வந்து ஈஸியாக கிடைக்கும், பட் நம்ம ஊரில் டொமேட்டோ பேஸ்ட் வந்து அந்தளவுக்கு ஈஸியாக கிடைக்காது இல்லையா. ஸோ அதனால் தக்காளி தான் இந்த வாட்டி நான் போட்டு காட்டியிருக்கிறேன். அந்த தக்காளி பேஸ்ட் மட்டும் எடுத்து ஊற்றிட்டு அதில் அதே ஜாரில் இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்து அதையும் எடுத்துருக்கிறேன். அண்ட் தென் மட்டனுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு இது வந்து நம்ம வந்து ஓப்பன் பாட்லேயே வந்து குக் பண்ணிடலாம். நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு ஒரு 25 minutes குக் பண்ண போகிறேன். மீன்வைல் பாஸ்மதி அரிசி வந்து ஒரு 2 cups அளவுக்கு எடுத்துருக்கிறேன். நான் சொன்னேன் இல்லையா புலாவ் செய்ய போகிறேன் அப்படின்னு. ஸோ இந்த புலாவ் வந்து எல்லாத்துக்குமே நீங்கள் வந்து யூஸ் பண்ணலாம். ஸோ ரைஸ் வந்து வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா ரைஸ் வந்து ஒரு மணி நேரம் வந்து நீங்கள் ஊற வைக்கணும். நான் வந்து இந்தியா கேட் பாஸ்மதி அரிசி தான் எடுத்துருக்கிறேன். ஒரு மணி நேரம் ஊற வைக்கும் போது என்ன ஆகும்னா நமக்கு அந்த ஸ்டார்ச் எல்லாம் வந்து அந்த அதுக்கடுத்து நம்ம ட்ரெயின் பண்ணும்போது அந்த ஸ்டார்ச் எல்லாமே போயிடும். ஸோ நமக்கு வந்து ரைஸ் வந்து நல்ல நீள் நீளமாக உதிரி உதிரியாக இருக்கும். அதுக்காக தான் நம்ம வந்து ஊற வைக்கிறோம். அண்ட் நம்மளோட மட்டன் ரசாக்கு வந்துட்டு ஒரு மசாலா ரெடி பண்ண போகிறோம். ஸோ என்ன அப்படின்னா தேங்காய் எடுத்திருக்கேன், 1 cup அளவுக்கு துருவுன தேங்காய் எடுத்திருக்கிறேன். இதை நல்லா வந்து கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நம்ம வந்து ஃப்ரை பண்ண போகிறோம். ஜஸ்ட் அந்த ட்ரை பேன்லேயே தான் ஃப்ரை பண்ண போகிறோம். ஸோ இந்த மட்டன் ரசா ரெசிபி பொறுத்த வரைக்கும் உங்கள்கிட்ட கொப்பரை தேங்காய் இருக்குது அப்படின்னா வந்து வெல் அண்ட் குட், இல்லை அப்படின்னா இந்த மாதிரி நீங்கள் தேங்காய் வந்து ப்ரௌன் ஆக்கிக்கிறலாம். அண்ட் இது கூட இப்போ வந்து சோம்பு வந்து ஒரு 1 tablespoon அளவுக்கு சோம்பு எடுத்துக்கிறலாம். கசகசை இருக்குன்னா நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நான் 1 piece பட்டை எடுத்துருக்கிறேன், பட்டையோட சேர்த்து நீங்கள் கசகசை இருக்குன்னா யூஸ் பண்ணிக்கலாம். பட் இங்கே நமக்கு கசகசை வந்து அலோடு இல்லை யூஏஇயில், அதனால் நான் அதை எடுக்கல. வெறும் இந்த தேங்காய், சோம்பு, பட்டை அது மட்டும் எடுத்துருக்கிறேன். ஸோ இது நல்ல கோல்டன் ப்ரௌன் ஆனதுக்கப்புறமா கரம் மசாலா 1 tablespoon அளவுக்கு போட்டு 1 teaspoon அளவுக்கு கரம் மசாலா போட்டுட்டு இதையும் நல்லா நம்ம ரோஸ்ட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இது நல்லா ஆறுனதுக்கப்புறம் ரூம் டெம்பரேச்சர் வந்ததுக்கப்புறம் லேசாக தண்ணி சேர்த்து நல்ல ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். ஸோ ஒரு 25 நிமிஷத்துக்கு அப்புறம் நம்ம மட்டன் வந்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம்.
ஆல்மோஸ்ட் ஒரு 90% கிட்ட மட்டன் வந்து குக் ஆகிடுச்சு. இப்போ இதில் வந்து நம்ம உருளைக்கிழங்கு வந்து சேர்த்துடலாம். நம்ம கட் பண்ணி வச்சுட்டு உருளைக்கிழங்கு உருளைக்கிழங்கு வந்துட்டு உங்களுக்கு மிஞ்சி போனால் ஒரு 10-15 நிமிஷத்துக்குள்ளே உருளைக்கிழங்கு வந்து உங்களுக்கு குக் ஆகிடும். அண்ட் இந்த ரெசிபிக்கு உருளைக்கிழங்கு வந்து கொஞ்சம் பெரிய பெருசு பெருசாகவே தான் எடுத்துக்கணும். ஏன்னா ரொம்ப பொடிசாக எடுத்தால் சில டைம் வந்து மசிஞ்சிரும், அதுக்காக தான் சொல்கிறேன். அண்ட் இது நல்ல உருளைக்கிழங்கு வந்து குக் ஆகட்டும். ஹாஃப் த வே இதில் வந்து ஒரு 3 பச்சை மிளகாய் வந்து நடுவில் ஸ்லிட் பண்ணி எடுத்துருக்கிறேன். அதுக்கப்புறமா மல்லியல் எடுத்துருக்கிறேன். பச்சை மிளகாய் வந்து இந்த ரெசிபிக்கு கடைசியில் தான் நீங்கள் போடணும், ஃபஸ்ட்டே பிகினிங்லேயே போடக்கூடாது. ஸோ இதை நல்லா நம்ம வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிறலாம். அண்ட் தேங்காய் இருக்கு இல்லையா, நான் தேங்காய் ஃப்ரை பண்ணி வச்சது, அதை வந்து நான் பேஸ்ட் பண்ணி எடுத்துக்கிற போகிறேன். இப்போ இந்த வறுத்த தேங்காய் பேஸ்ட் இருக்கு இல்லையா, ஸோ அதையுமே வந்து நம்ம குழம்புல சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்ல ஒரு 5-10 நிமிஷம் அதை வந்து கொதிக்க விட்டுருங்க. அண்ட் சீசனிங் பார்த்துக்கோங்க, உப்பு காரம் எல்லாம் கரெக்டாக இருக்கானே. அண்ட் ரைஸ் செய்கிறதுக்காக ஒரு பேனில் வந்துட்டு ஒரு 3-4 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு நெய் எடுத்துக்கிடுவோம். வேறு எண்ணெய் எதுவும் சேர்க்க வேணாம், ஜஸ்ட் ப்ளெயினாக நெய் மட்டும் எடுத்துகிட்டு அதில் வந்து பேலீஃப், அதுக்கப்புறம் ஸ்டார் அனிஸ், பட்டை, கிராம்பு, ஏலக்காய் இதெல்லாம் மட்டும் எடுத்துருக்கிறேன். இதோட ஃப்ளேவர் வந்து நல்ல எண்ணெயில் இறங்கட்டும். உங்களுக்கு இன்கேஸ் இந்த புலாவ் வந்து ஸ்பைஸியாக வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா பச்சை மிளகா சேர்த்துக்கோங்க. பட் நான் பச்சை மிளகா வந்து சேர்க்கல, ப்ளெயினாக தான் வச்சுக்கேன். ஏன்னா ஜொஹானுக்கு கொடுக்குங்கிறதுனால எல்லாத்துலேயுமே காரம் வந்து நான் சேர்க்க முடியாது, அதுக்காக தான். அண்ட் ஒரு வெங்காயம் வந்து நல்லா தின்னாக ஸ்லைஸ் பண்ணி எடுத்துருக்கிறேன். வெங்காயம் வந்து ரொம்ப ப்ரௌன் ஆகணும்னு அவசியம் இல்லை, ஜஸ்ட் டிரான்ஸ்பரண்ட் ஆனதுக்கப்புறம் அரிசிக்கு தேவையான அளவு தண்ணி எடுத்துக்கிறலாம். 2 கப் பாஸ்மதி அரிசிக்கு 3 டம்ளர் அளவுக்கு நான் தண்ணி எடுத்துருக்கிறேன். அதாவது 1 டம்ளர் அரிசினா 1.5 டம்ளர் தண்ணி. இதுதான் வந்து என்னோட நான் யூஸ் பண்ணுற ரேஷியோ வந்து இதுதான். அண்ட் ரைஸ்க்கு தேவையான அளவு உப்பு நம்ம எடுத்துக்கலாம். அண்ட் இதில் வந்து ஒரு லெமனோட எக்ஸ்ட்ராக்ட் வந்து எடுத்துக்கோங்க. எதுக்கு அப்படின்னா லெமன் எக்ஸ்ட்ராக்ட் சேர்க்கும்போது உங்களுக்கு ரைஸ் வந்து நல்லா உதிரி உதிரியாக வரும். உங்களுக்கு பயப்பட வேண்டாம், ஒட்டுங்கிற பயமே இருக்காது உங்களுக்கு. அண்ட் இந்த ஊற வச்சிருந்த அரிசி இருக்கு இல்லையா, ஸோ அதையும் வந்து நான் இதில் சேர்த்துக்க போகிறேன். அரிசி ஊற வச்ச தண்ணியை வந்து வடிகட்டி எடுத்துருங்க. அதுக்கப்புறம் வெறும் அந்த ரைஸ் மட்டும் தான் வந்து சேர்க்குறோம். ஏன்னா அந்த தண்ணியில் தான் வந்து உங்களுக்கு கொஞ்சம் அந்த ஸ்டார்ச் வந்து இருக்கும், அதுக்காக தான் சொல்கிறேன். ஸோ ரைஸ் சேர்த்துட்டு இதை நல்லா வந்து ஹை ஃப்ளேமில் ஒரு 5 நிமிஷம் மட்டும் குக் பண்ணுவோம். 5 நிமிஷம் குக் பண்ணும்போது வெறும் பாதி தான் நம்ம குக் ஆயிருக்கும் இல்லையா, ஸோ அதுதான் வந்து நமக்கு தேவையான கன்சிஸ்டன்சி. ஸோ ஒரு 5 மினிட்ஸ் மட்டும் லிட் வச்சு கவர் பண்ணிவிட்டு குக் பண்ணுங்கள். அண்ட் இந்த ரைஸ் வந்து குக் பண்ணும்போது கான்ஷியஸாக இருந்துக்கோங்க, விட்டுட்டோம் அப்படின்னா வந்து ஃபுல்லாகவே ஸ்பாயில் ஆகிடும். அண்ட் இப்போ வந்து ஒரு தவா வந்து நல்ல லோவஸ்ட் ஃப்ளேமில் வந்து சூடாகி வச்சுருக்கிறேன். அது மேலே வந்து நம்மளோட பேன் வச்சு 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு கேவ்தா வாட்டரும் 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு ரோஸ் வாட்டரும் வந்து சேர்த்துருக்கிறேன். கேவ்தா வாட்டர் வந்து நார்மலாக எல்லா சூப்பர் மார்க்கெட்லேயுமே உங்களுக்கு வந்து கிடைக்கும். ஸோ இப்போ ஹாஃப் குக் ரைஸாக தான் இருக்குது இதில். அண்ட் இதில் வந்து எல்லோ ஃபுட் கலர் எடுத்துருக்கிறேன். நீங்கள் வேணும் அப்படின்னா சாஃப்ரான் மில்க் வந்து எடுத்துக்கலாம். சாஃப்ரான் மில்க் எடுத்தாலுமே நல்லா தான் இருக்கும், அது உங்களோட சாய்ஸ் அது. ஸோ இது சேர்த்துட்டு அதுக்கப்புறம் மேலே வந்து கார்னிஷிங்காக கொத்தமல்லி எடுத்துருக்கிறேன். புதினா வேணால் நீங்கள் புதினா கூட எடுத்துக்கலாம், வெறும் கொத்தமல்லி மட்டும் தான் எடுத்துருக்கிறேன். அண்ட் ஃபைனலாக மேலே வந்து நல்ல ஒரு 2-3 டேபிள்ஸ்பூன் நெய் வந்து எல்லா சைடும் படுற மாதிரி இங்கே எடுத்திங்கன்னா நெக்ஸ்ட்டு குக் ஆகி நீங்கள் ஃப்ளிப் பண்ணும்போது நல்லா உங்களுக்கு உதிரி உதிரியாக வரும், அதுக்காக தான். அண்ட் மேலே ஒரு அலுமினியம் ஃபாயில் வச்சு லிட் வச்சு கவர் பண்ணிட்டேன். ஸோ இதுதான் நான் தம் போடுற மெத்தட். ரைட் ஃப்ரம் த பிகினிங் நான் இப்படி தான் தம் போட்டுட்ருக்கிறேன். ஸ்டவ் வந்து ஒரு 20 நிமிஷத்துக்கு சிம்மில் வச்சுட்டு அதுக்கப்புறம் ஆஃப் பண்ணி ஒரு 30 நிமிஷத்துக்கு அப்புறம் தான் நான் சர்வ் பண்ணுவேன். ஸோ 30 நிமிஷத்துக்கு அப்புறம் வந்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ரைஸ் வந்து நல்லா குக் ஆகிடுச்சு, அதை நான் டிஸ்டர்ப் பண்ணவே இல்லை. ஊடையில் வந்து அதை ஓப்பன் பண்ணியும் பார்க்கல, உள்ளே வந்து ஆப்பை வச்சு கிண்டவும் இல்லை, ஜஸ்ட் ப்ளெயினாக அப்படி விட்டாச்சு. ஸோ ரைஸ் பார்த்தீங்கனாலே தெரியும் நல்லா உதிரி உதிரியாக இருக்குது, நல்ல லாங் கிரெயினாகவும் இருக்குது. அந்த அரிசி வந்து உங்களுக்கு உடையவும் செய்யாது. ஸோ இதுதான் வந்து பர்ஃபெக்டாக ஒரு புலாவ் பண்ணுறதுக்கு மெத்தட் வந்து இதுதான். பிரியாணிக்குமே சொல்கிறேன் இதுதான் வந்து தண்ணி எடுக்கிற மெஷர்மெண்ட் ஆகட்டும் சரி, குக்கிங் டைம் ஆகட்டும் சரி, இதுதான். அண்ட் இந்த புலாவ் வந்து நான் சொன்ன மாதிரி கிரில் சிக்கனுக்கு யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை கிரேவிக்கு யூஸ் பண்ணிக்கலாம், இட்ஸ் அப் டு யூ. இல்லை ப்ளெயினாக வந்துட்டு சாப்பிட்னாலும் சாப்பிடலாம். ஸோ இதுதான் வந்து இன்றைக்கி எங்களோட லஞ்ச். நல்லா வெளியே போயிட்டு வந்ததுக்கப்புறமா இந்த மாதிரி ஏதாவது ஒரு நல்ல ஒரு நான்வெஜ் ஏதாவது சாப்பிடும்போது ரொம்பவே நல்லாயிருக்கும் இல்லையா. ஸோ எங்கள் வீட்டில் நாங்கள் எங்கள் அது வந்து ரொம்ப ஃபாலோ பண்ணுவோம். எங்கேயாவது போயிட்டு வந்தால் இந்த மாதிரி ஏதாவது நான்வெஜ் சாப்பிடணும்னு தோணும், அதுக்காக தான். அண்ட் நம்மளோட புலாவ் ரெடி ஆகிடுச்சு. இதோட வந்துட்டு நம்மளோட மட்டன் ரஸ்ஸா எடுத்துருக்கிறேன். ஸோ இது வந்து நல்ல ஒரு சூப்பரான ஒரு கிரேவி. இது அந்த கிரேவி கலர் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும் இல்லையா, அல்டிமேட்டாக இருக்கும் அது. அண்ட் மட்டனுமே பார்த்தீங்க அப்படின்னா பயங்கர சாஃப்டாக இருந்துச்சு நம்ம வந்து ஓப்பன் பாட்டில் குக் பண்ணதுனால. ப்ரெஷர் குக்கரில் வைக்கும்போது வந்து இந்த அளவுக்கு அந்த சாஃப்ட்னஸ், அந்த மட்டனோட டேஸ்ட் ஆகட்டும் சரி, அந்த சாஃப்ட்னஸ் ஆகட்டும் சரி, இந்த அளவுக்கு இல்லையோ அப்படின்னு எனக்கு பர்சனலாக தோணும். ஏன்னா இதுக்கு முன்னாடியெல்லாம் வந்துட்டு நான் ப்ரெஷர் குக்கரில் தான் வந்து மட்டன் குக் பண்ணிட்டு இருந்தேன், அதனால தான் வந்து நான் சொல்கிறேன். இப்போ ஃபுல்லாக ஓப்பன் பாட்டில் தான் நான் குக் பண்ணிட்டு இருக்கேன். அண்ட் எங்களோட ஒரு யம்மியான லஞ்ச் வந்து ரெடி ஆயிடுச்சு. ஸோ இந்த புலாவும் மட்டன் ரசாவும் வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். அண்ட் மட்டன் பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குது அப்படின்னு. ஸோ நல்லா ஜூஸியாகவும் இருந்துச்சு, டேஸ்ட்டும் அல்டிமேட்டாக இருந்தது இந்த புலாவோடு சேர்த்து வச்சு சாப்பிடும்போது. உங்கள் எல்லாருக்கும் இந்த வீடியோ கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்களோட தாட்ஸ் வந்து கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் ரெசிபி ட்ரை பண்ணி பார்த்து கண்டிப்பாக எப்படி இருக்குன்னு எனக்கு இது சொல்லியே ஆகணும். இந்த ரெசிபி கண்டிப்பாக ரொம்ப நல்லாயிருக்கும். அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.